ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீனாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கருவுற்ற பெண்கள் வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிப் நம்பர் 1, ப்ரெக்னன்சி கார்டு வாங்கி நீங்கள் வீட்டிலேயே செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 28 நாள்லேயே 2 கோடு தெரிந்தால் அது ஆண் குழந்தைங்க. இதே 31 நாட்களுக்கு மேலே செக் பண்ணி உங்களுக்கு 2 கோடு காமிச்சதுன்னா அது பெண் குழந்தைங்க. டிப் நம்பர் 2, பேக்கிங் சோடா எடுத்து நீங்கள் உங்கள் யூரின் விட்டு ஒரு பாட்டில் ஊற்றி குளுக்குங்க. அப்படி குளுக்கும்போது உங்களுக்கு பாட்டிலில் நுரைச்சி வந்தால் அது ஆண் குழந்தைங்க. இதே அப்படி இல்லாமல் நுரைச்சி வராமல் உங்கள் யூரின் அப்படியே இருந்தால் அது பெண் குழந்தைங்க. இது 100% ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நானே பர்சனலாக இந்த டிப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். டிப் நம்பர் 3, உங்கள் முகம் சருமங்களும் வறட்சியாக இருந்தால் அது ஆண் குழந்தைங்க. உங்கள் முகம் பளபளப்பாகவும் அழகாகவும் தோற்றம் இருந்தால் அது பெண் குழந்தைங்க. டிப் நம்பர் 4, கருவுற்று இருக்கும்போது உங்கள் முடி அதிகமாக உதிர்ந்தால் அது பெண் குழந்தைங்க. உங்கள் முடி மிக வேகமாகவும் அடர்த்தியாகவும் வளர்ந்தால் அது ஆண் குழந்தைங்க. டிப் நம்பர் 5, கர்ப்ப காலத்தில் நீங்கள் நேராக நின்று உங்கள் வயிற்றை பார்க்கும்போது வயிற்றின் தொப்பில் மேல் நோக்கி இருந்தால் அது ஆண் குழந்தைங்க. அதுவே உங்கள் வயிறு கீழ் நோக்கி இருந்தால் அது பெண் குழந்தைங்க. டிப் நம்பர் 6, 1 மினிட்ல 140க்கும் குறைவாக உங்கள் வயிற்றின் குழந்தையின் இதய துடிப்பு இருந்தால் அது ஆண் குழந்தைங்க. இதுவே 140க்கும் அதிகமாக இருந்தால் அது பெண் குழந்தைங்க. டிப் நம்பர் 7, கருவுற்ற தாயின் உள்ளுணர்வு நிச்சயம் சரியாக தாங்க இருக்கும். அதாவது அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது அவங்களுக்கே தெரியுங்க. டிப் நம்பர் 8, கருவுற்ற பெண்ணிற்கு பொதுவாக இனிப்பு பசி இருந்தால் அது பெண் குழந்தைங்க. அதுவே புளிப்பு உப்பு பசி இருந்தால் அது ஆண் குழந்தைங்க. டிப் நம்பர் 9, காலையில் எழுந்தவுடன் உங்களுக்கு வாந்தி வந்தால் அது நிச்சயமாக பெண் குழந்தையாக தாங்க இருக்கும். டிப் நம்பர் 10, பெண் குழந்தையாக இருந்தால் தாயிற்கு இடது கை பழக்க வழக்கங்கள் அதிகமாகவே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.